நம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் திக் விஜயத்தின் அன்பு வணக்கங்கள். உள்ளிருக்கும் திறமைகளை உலகிற்கு வெளிப்படுத்த, தெரிந்த பல தகவல்களை திக்கெட்டும் தெரிவிக்க, கவிதைகள், பேச்சாற்றல், பலகுரல், இது போல எண்ணற்ற திறமைகளால் எவரெஸ்டில் கால்பதிக்க உங்களை தேடி திக் விஜயம் டிஜிட்டல் மேடை. டிஜிட்டல் மேடை, டிஜிட்டல் மேடை. இதுக்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க. நாங்க சொல்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய திறமைகளை ஆடியோவாவோ வீடியோவாவோ ஷேர் பண்ணுங்க. உங்கள் பதிவுகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 63 79 24 03 96, 6379240396. இன்னைக்கு திக் விஜயம் டிஜிட்டல் மேடையில் நமக்காக பதிவு கொடுத்துருக்கிற யார் அப்படின்னா, கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சின்னசேலம் பகுதியை சேர்ந்த நண்பர் சண்முகம் அவர்கள். அவர் நிறைய பாடல்கள் எழுதுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவருடைய லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதில் இன்னைக்கு ரெண்டு பாடல்களை நம்ம சேனல் மூலமாக வெளியிடலாம் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டிருந்தார். அந்த ஆசையை நிவர்த்தி செய்யும் விதமாக இன்னைக்கு அன்னையை பற்றி ஒரு பாடலும், தனது சகோதரிக்காக ஒரு பாடலும் அவர் பாடுறாரு. அந்த பாடலில் கேளுங்க, முடிஞ்சால் அந்த லிரிக்ஸை அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் அந்த பாடல் வரிகளை அப்சர்வ் பண்ணி அவருக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. அவருடைய தங்கைக்கு உடலளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் அதில் சொல்லியிருக்கார். அது கூடிய விரைவில் குணமாகணும் அப்படின்னு நம்மளுடைய பிரார்த்தனைகளையும் அவருக்காக நாம் மேற்கொள்வோம். அவருடைய பாடலை கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் சண்முகம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் இருந்து பேசுகிறேன். எனக்கு சிறு வயது முதலே பாடலின் மீது மிகுந்த ஆர்வம் உண்டு. இப்பொழுது கல்லூரியில் இளங்கலை 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறேன். ஒரு குறும் படம் போல, குறும் பாடல் என்று கூறலாம். அப்படிப்பட்ட ஒரு 10 வரியில் பாடல்களை எழுதி அதை ராகம் இட்டு இணையதளத்தில் பதிவிடுவதற்காக திக் விஜயம் சேனல் எனக்கு எனது நண்பர்கள் மூலம் தெரிய வந்தது. முதல்ல அம்மாவுக்காக ஒரு சாங், இன்னொரு பாட்டு அப்பா வந்து பொண்ணை பற்றி ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. திக் விஜயம் குரூப்க்கு என்னுடைய நன்றி. ராகம் ஏதேனும் மிஸ்டேக்ஸ் இடையில வந்துச்சுன்னா, வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை சொல்லுங்கள். அடுத்த தடவை கண்டிப்பாக நான் அதை மீண்டும் ட்ரை பண்ணுறேன். இப்போ கொரோனா டயத்தில் எல்லாருமே வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் எங்கிட்ட வந்து அதிகமாக மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது, வெறும் பானையை வச்சு தான் தட்டியிருக்கேன். ஸோ அது நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி அனைவருக்கும். உந்தன் கருவில் எங்களை சுமந்தாய், உந்தன் வழியை நீ மறைத்தாய், வேதனை மறந்து இன்பத்தை கொடுத்தாய், உந்தன் உருவம் நாங்கள் எல்லாம். வீட்டிற்குள் நீ ஒரு வெண்ணிலவாய், புன்னகை ஒளித்திடச் செய்கின்றாய், மனம் புண்பட்டு இருந்த நேரத்திலும் உன் கையால் எங்கள் கண்ணீர் துடைக்கின்றாய். உந்தன் கருவில் எங்களை சுமந்தாய், உந்தன் வழியை நீ மறைத்தாய், வேதனை மறந்து இன்பத்தை கொடுத்தாய், உந்தன் உருவம் நாங்கள் எல்லாம். இரவும் பகலும் பார்க்காம காட்டு வேலைக்கு நீ போன, கண்ணீர் இன்றி நாங்கள் உயர, கல்லிலும் உள்ளிலும் வேலை செஞ்ச உன் கால் வலியை தாங்கிக்கிட்டு எங்கள் உயிர் காத்தாயே. அம்மா பட்டினியை நீ சுமந்து எங்கள் பசி தீர்த்தாயே. பல யுகங்கள் முடிந்தாலும் வேண்டும் உன் உறவே, இந்த முக
முகத்தை பார்த்திடும் பாக்கியமே கிடைத்திட வேண்டும். அம்மா உந்தன் கருவில் எங்களை சுமந்தாய், உந்தன் வழியை நீ மறைத்தாய், வேதனை மறந்து இன்பத்தை கொடுத்தாய், உந்தன் உருவம் நாங்கள் எல்லாம். வீட்டிற்குள் நீ ஒரு வெண்ணிலவாய், புன்னகை ஒளித்திடச் செய்கின்றாய், மனம் புண்பட்டு இருந்த நேரத்திலும் உன் கையால் எங்கள் கண்ணீர் துடைக்கின்றாய். உந்தன் கருவில் எங்களை சுமந்தாய், உந்தன் வழியை நீ மறைத்தாய், வேதனை மறந்து இன்பத்தை கொடுத்தாய், உந்தன் உருவம் நாங்கள் எல்லாம். உனக்குன்னு அண்ணன் தம்பி ரெண்டு பேரு இருக்காங்க, பொட்ட புள்ள இல்ல இன்னும் வர வாங்கி பெத்தோமே, பார்த்து பார்த்து உன்ன வளர்த்தோமே தங்கமே, பதியில பறி கொடுக்கவா நாங்க உன்னை, பதியில பறி கொடுக்கவா. உனக்குன்னு அண்ணன் தம்பி ரெண்டு பேரு இருக்காங்க, பொட்ட புள்ள இல்ல இன்னும் வர வாங்கி பெத்தோமே. பொம்மைன்னா ரொம்ப பிடிக்கும், வாங்கி நானும் கொடுத்தேன், பொத்தி பொத்தி வச்சிக்கிட்ட பார்த்து நானும் ரசிச்சேன், தலைவலி காய்ச்சல்னா சொல்லாம தவிச்சேன், நாங்களா புரிஞ்சுக்கிட்டு மாத்திரைய கொடுத்தோம், நோயும் சரியானதும் சிறு குழந்தையை போல, நீ பொம்மை எடுத்து கொஞ்சிதானே விளையாடுவ, இப்போ உடலுக்குள்ளே உப்பு நீர் வந்ததும் உயிருக்கு போராடும் நிலைமை வந்தது, அந்த கருமாறி கண் திறந்து பார்க்க வேணும், என் மகளுக்கும் வாழ்க்கை ஒன்று வரம் கொடுக்கணும். உனக்குன்னு அண்ணன் தம்பி ரெண்டு பேரு இருக்காங்க, பொட்ட புள்ள இல்ல இன்னும் வர வாங்கி பெத்தோமே, பார்த்து பார்த்து உன்ன வளர்த்தோமே என் தங்கமே, பதியில பறி கொடுக்கவா நாங்க உன்னையே, பதியில பறி கொடுக்கவா. உனக்குன்னு அண்ணன் தம்பி ரெண்டு பேரு இருக்காங்க, பொட்ட புள்ள இல்ல இன்னும் வர வாங்கி பெத்தோமே. என்ன நண்பர்களே, அவருடைய பதிவு உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். அவருடைய சிங்கிங், அவருடைய லிரிக்ஸ் பிடிச்சிருந்தா உங்களுடைய கமெண்ட்ஸை அங்கே பதிவு பண்ணுங்க. கரம் கோர்த்து உரமிட்டு திறமை எனும் மனம் வளர்ப்போம். மேலும் தகவல்களுக்கு 63 79 24 03 96 6379240396. மீண்டும் சந்திப்போம் திக் விஜயம் டிஜிட்டல் மேடையின் அடுத்த பதிவில். வணக்கம். தொடரட்டும் தொடரட்டும் திக் விஜயம், புகழ் பரவட்டும் எத்திசை. நீங்க டெலகிராம் யூஸ் பண்றீங்களா? டெலகிராம்ல போயிட்டு திக் விஜயம் அப்படின்னு டைப் பண்ணுங்க, திக் விஜயம் சேனல்ல ஜாயின் ஆயிக்கங்க. இதெல்லாம் இல்லப்பா, நான் ஃபேஸ்புக் தான் யூஸ் பண்றேன் அப்படின்றீங்களா? ஃபேஸ்புக்ல போயிட்டு சர்ச்ல திக் விஜயம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க, அதுல திக் விஜயம் பேஜ் ஓபன் ஆகும், அதுல ஜாயின் ஆயிக்கங்க. நான் இதுல எல்லாம் ஜாயின் ஆக மாட்டேன், நான் மெயில் தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கும் ஒரு வழி இருக்குங்க, thikvijayam@gmail.com க்கு மெயில் பண்ணுங்க. thikvijayam